வெல்கம் டு உருவத அறிவு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கேஸ் அப்சார்ப்ஷன். சோ கேஸ் அப்சார்ப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். கேஸ் அப்சார்ப்ஷன் அப்படின்றது எதோட ஆபரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஸ் லிக்விடுக்கான ஒரு ஆபரேஷன். சோ ஒரு கேஸும் ஒரு லிக்விடையும் இன்ட்ராக்ட் பண்ணும் போது நடக்க போற ஆபரேஷனை தான் கேஸ் அப்சார்ப்ஷன் சொல்றோம். சோ இத கேஸ் ஸ்க்ரப்பிங் அண்ட் கேஸ் வாஷிங்னு சொல்லலாம். இந்த கேஸ் அப்சார்ப்ஷன் எங்க யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, மேஜரா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு கேஸ் இருக்கு, அதுல இம்ப்யூரிட்டிஸ் பொல்யூட்டன்ஸ் இல்ல ஏதோ ஒரு கண்டாமினேட் இருக்குன்னா, அந்த இம்ப்யூரிட்டிஸ் பொல்யூட்டன் கண்டாமினேட்டை எப்படி நம்ம தனியா பிரிச்சு எடுக்கலாம், அதை மட்டும் எடுத்துட்டு பியூர் கேஸா எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற பர்பஸ்க்கு தான் இந்த அப்சார்ப்ஷன் மேஜரா யூஸ் ஆகும். சோ இண்டஸ்ட்ரியல் செப்பரேஷன் ஆபரேஷன்ல ஒரு கேரியர் கேஸ், அந்த கேஸ வந்து கேரியர் கேஸ் சொல்றோம். சோ அந்த கேரியர் கேஸ்ல இருக்க ஒரு ஸ்மால் கான்சென்ட்ரேஷன் அப்படின்றத வந்து இம்ப்யூரிட்டிஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சொல்யூட்ன்னு சொல்றோம். சோ இந்த கேரியர் கேஸ்ல இருக்க சொல்யூட்டை நான் பிரிச்சு எடுக்க போறேன் பை மீன்ஸ் ஆஃப் அ சால்வெண்ட். சால்வெண்ட்ன்றது வந்து இந்த சொல்யூட்டை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்றோம். இந்த சால்வெண்ட் அப்படின்றது தான் இங்க லிக்விடா பிஹேவ் பண்ணுது. ஸோ இந்த சால்வெண்ட் இந்த கேரியர் கேஸோட இன்ட்ராக்ட் பண்ணும் போது சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட் ஆகும், கேரியர் ஃப்ரீ கேஸ் ஆகும் எனக்கு வெளியே வருது. அப்போ ஒரு பேசிக்கான ஃபினாமினா எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கேரியர் கேஸ்குள்ள ஒரு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்கு, சீன்ற சொல்யூட் இருக்கு. கேரியர் கேஸ் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், சால்வெண்ட்டை வந்து லிக்விட் சால்வெண்ட்ட பின்னு எடுத்துக்கிறோம். இந்த பி வந்து என்ன ஆகும்னா, இந்த கேரியர் கேஸோட போய் இன்ட்ராக்ஷன் நடக்கும் போது இதுல இருக்க சொல்யூட் சீன்ற சொல்யூட்டை வந்து இது வந்து மிசிபிலிட்டி மூலமா இது பிரிச்சு எடுத்துரும். சோ எனக்கு ஃபைனலா வெளியே வர அப்சார்ப்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் வெளியே வர ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சொல்யூட் சி அலாங் வித் சால்வெண்ட் பி, இது ரெண்டும் தான் சால்வெண்ட் பி அலாங் வித் சொல்யூட் அப்படின்றதுதான் வெளியே வரும் வித் த கேரியர் ஃப்ரீ கேஸ், அதாவது சொல்யூட் ஃப்ரீ கேஸா கேரியர் கேஸா வெளியே வரும். சோ இதோட பேசிக் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில ஏர் பிளஸ் அமோனியா எடுத்துக்கிறோம். சோ இந்த ஏர் பிளஸ் அமோனியால நான் அமோனியா காம்பனண்ட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்கணும். சோ அதுக்கு என்ன பண்றேன்னா, லிக்விட் சால்வெண்டா வாட்டர் எடுத்துக்கிறேன். ஏன்னா வாட்டர் விச் இஸ் மிசிபிள், மிசிபிள்னா இப்ப வாட்டர் அமோனியா வந்து கரைக்கிற தன்மையுடையது. அப்போ வாட்டர் அமோனியா ஏர் அப்படின்றது இன்ட்ராக்ஷன் நடக்கும் போது வாட்டர் அமோனியா மட்டும் வெளியே எனக்கு தனியா செப்பரேட் ஆகுது, மிச்சம் ஏர் வந்து அமோனியா இல்லாம தனியா செப்பரேட் ஆகுது. சோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனோட ஒரு காலம் எடுத்துக்கிறோம், ஒரு காலம்ல ஒரு கேஸ் மிக்சரை வந்து சப்ளை பண்றோம். இப்போ அந்த கேஸ் மிக்சரை தான் கேரியர் கேஸ் நம்ம சொல்றோம். சோ ஒரு கேரியர் கேஸ் எடுத்துக்கிறோம், அதுல வந்து சொல்யூட் இருக்கு. சோ இத வந்து ஒரு லிக்விட் சால்வெண்ட் மூலமா பாஸ் பண்றோம். சோ சால்வெண்ட்டை வந்து நான் லிக்விட் சால்வெண்ட்டை டாப் ஆஃப் தி காலம்ல கொடுக்குறேன். சோ லிக்விட் சால்வெண்ட். சோ இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து பாத்தீங்கன்னா, இந்த கேரியர் அலாங் வித் சொல்யூட் கீழே இருந்து மேல டிராவல் ஆகுது. சோ இந்த கேஸ் கேரியர் கேஸ் அப்படின்றது கீழே இருந்து மேல டிராவல் ஆகுது, லிக்விட் சால்வெண்ட் மேல இருந்து கீழே வருது. சோ லிக்விட்னும் போது அது கிராவிட்டி மீன்ஸ்ல மேல இருந்து கீழே வரும், டென்சிட்டி கேரியர் கேஸ வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புறதுனால கீழே இருந்து மேல போகும். அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கும் போது, இந்த கேஸுக்கும் இந்த லிக்விடுக்கும் இன்ட்ராக்ஷன் நடக்கும் போது, இந்த கேரியர் கேஸ்ல இருக்க சொல்யூட் அப்படின்றது சி அப்படின்றது வந்து இந்த லிக்விட் சால்வெண்ட் ஆஃப் பிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ கேஸ் சைட்ல இருந்து லிக்விட் சைடுக்கு இந்த சொல்யூட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இத யூனிமாலிகுலர் டிஃபியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இதுல இருக்க எந்த ஒரு கேரியர் மெட்டீரியல், அதாவது எந்த ஒரு பி மெட்டீரியலும் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகாது, லிக்விட் சைட் மூவ் ஆகாது, வெறும் அந்த சி மெட்டீரியல் ஆஃப் சொல்யூட் மட்டும் தான் கேஸ் சைட்ல இருந்து லிக்விட் சைடுக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி இதுல எந்த சால்வெண்ட்டும் வந்து கேஸ் சைடுக்கு போகாது. சோ அதனாலதான் இதை வந்து நான் டிஃபியூசிங் ஸ்டாக்னன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இதுதான் கேஸ் அப்சார்ப்ஷன் சொல்றோம். சோ இன்னைக்கு டாபிக்ல கேஸ் அப்சார்ப்ஷன்னா என்ன, அதோட பேசிக் ஐடியா ஒரு டெபினிஷன்னா என்ன, அதோட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.